Hey guys, welcome to Kids Help Desk. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் தினம் பற்றிய 10 அழகிய எளிமையான வரிகளை நான் இன்று கூறப்போகின்றேன். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினம் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. நவீன இந்தியாவின் சிற்பி என்றழைக்கப்படும் பண்டித ஜவஹர்லால் நேரு 1889 ஆண்டு நவம்பர் 14 தேதி அலகாபாத்தில் பிறந்தார். இந்திய விடுதலை போராட்ட வீரர், இந்தியாவின் முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி என்னும் பெருமைகளுக்கு உரியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. குழந்தைகள் மீது அதிக பிரியம் கொண்டவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அதனால் குழந்தைகள் அவரை நேரு மாமா என்று அன்புடன் அழைத்தனர். குழந்தைகள் தோட்டத்தில் மொட்டுக்கள் போன்றவர்கள். அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளைய குடிமக்கள் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்று நேரு கூறினார். நேருவிற்கு குழந்தைகளுடன் இருப்பதும் அவர்களுடன் பேசுவதும் அவர்களுடன் விளையாடுவதும் மிகவும் பிடிக்கும். நேரு குழந்தைகளை தேசத்தின் உண்மையான சொத்துக்களாகவும் பலமாகவும் கருதினார். இன்றைய குழந்தைகள்தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள். அவர்களை வளர்க்கும் விதம் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று நேரு கூறினார். குழந்தைகள் தினத்தையொட்டி பள்ளி கல்லூரிகளில் குழந்தைகளுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த குழந்தைகள் தினத்தில் நம் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியும் அனைத்து உரிமைகளும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.